ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பொங்கலுக்கு நான்கு படங்கள் போட்டி போட்டன அதில் வந்து மான் கரைத்த இயக்குனர் திருக்குமரன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த கெத்து பாண்டிராஜ் இயக்கத்தில் விஷால் நடித்த கதகளி பாலா இயக்கத்தில் சசிகுமார் நடித்த தாரை தப்பட்டை பொன்றாம் இயக்கத்தில் சிவகார்த்தி நடித்த ரஜினி முருகன் இந்த நான்கு படங்கள் தான் மோதிச்சு இதில் இந்த மூன்று படங்கள் அதாவது ரஜினி முருகனை தவிர மற்ற மூன்று படங்கள் எல்லாமே படுதோல்வியை சந்திச்சிதுங்க ரஜினி முருகன் ஒரு அட்டகாசமான வெற்றி பெற்று கிட்டத்தட்ட அப்பவே நாற்பத்தி அஞ்சு கோடிக்கு மேல வசூலை பண்ணுச்சு அந்த மூன்று ஹீரோக்களை கம்பேர் பண்ணும் போது சிவகார்த்தியன் இவங்களுக்கு ஜூனியர் தான் அப்போவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா என்னப்பா இவங்களை விட ஜூனியராக இருக்கிற சிவகார்த்தியன் எல்லாத்தையும் வந்து பீட் பண்ணிவிட்டு வேற அளவுக்கு போயிட்டாரு அப்படிலாம் பேச்சு வந்துச்சு அப்போ வந்து விஷால் வந்து அந்த கதகளி படத்தை ரொம்பவே ஒரு பாண்டியான மாதிரி ஒரு ஹிட்டு கொடுக்கப்படும் அப்படிலாம் நினச்சாரு ஆனால் அந்த படம் துரதிசுவாசமாக படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ சிவகார்த்தியனோட போட்டி போட்டு மீண்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் விசாலுக்கு ரொம்ப நாளாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசைன்னு சொல்லலாம் இல்லை ஒரு பிடிவாதம் சொல்லலாம் இப்போ அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ அவர் வந்து தூப்பா சரவணன் அப்படிங்கிற ஒரு புதுமுக இயக்குநரோட இயக்கத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படம் தான் வீரமே வாகை அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி ஆவேன் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருந்தார் விசால் ஆனா நண்பர்களோட அறிவுரைப்படி அந்த படத்தை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா என்று மாற்றி வச்சுட்டார் அன்னைக்கு தான் சிவகார்த்தியனோட டான் படமும் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் தான் வந்து இயக்கியிருக்காரு ஸோ டானா இல்லை வீரமே வாகை சூடுமா இந்த ரெண்டு படங்கள எது ஜெயிக்கும் அப்படின்னு இப்போவே வந்து ஒரு போட்டி கிளம்பியிருக்கு கண்டிப்பாக கதைக்களியில் விட்டதை இந்த படம் மூலம் வெற்றி பெற்று சிவகார்த்தியனை வந்து பழி வாங்குவோரா விசால் அப்படின்னு தான் ஒரு டாக் இருக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு படமே ஜெயிச்சதுன்னா அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ரொம்பவே நல்லது தான் ஸோ இரண்டு படங்களுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட வேண்டுகோள் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இது பற்றிய கருத்து கமெண்ட் பாஸ் சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்